ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இதெல்லாம் அவனா நம்முடைய முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் அது எக்கனாமிக்ஸ் வந்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் டீப்பாக போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன்னா நம்மளுடைய முன்னுடைய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை இதுதான். இது வந்து இன்னும் தலைப்பாக கூட வச்சுருந்தேன். என்னென்னா என்னுடைய முன்னுடைய வாழ்க்கை, முன்னாடி இருந்த வாழ்க்கை, இப்போ இருக்கிற வாழ்க்கை. இப்போ நான் முன்னாடி இருந்த வாழ்க்கையில் வந்து ஏழையாக இருந்தேன், இப்போ நான் பணக்காரன்ட்டேன். நான் முன்னாடி பணக்காரன் வந்தேன், இப்போ ஏழை ஆகிட்டேன். இப்படி நம்ம நிறைய பேர் சொல்லி வச்சுக்கோம். ஏன்னா என்னுடைய முன்னாடி வாழ்க்கை வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கை வேறு. ஆனால் நானே வாழ்க்கையை பற்றி நம்ம யாருமே யோசிக்கவில்லை. இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எல்லாம் தெரியும். தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த ப்ரெஷர் இந்த 2 வருஷம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் கூட இந்த ப்ரெஷர் வச்சு இருக்கோம். இதில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், இல்லை எத்தனை லட்சக்கணக்கான பேர், இல்லை எத்தனை கோடிக்கணக்கான பேருடைய வேலை வாய்ப்பு போகணும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில். இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி விளையாடணும் இதுதான் நமக்கு தேவை. ஒரு சிக்கலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வளையலாம். சிக்கல் நமக்கு இருக்குதுன்னு தெரியாமல் வலை விரிக்கப்பட்டிருக்குது. அந்த வலையில் நம்ம எப்போ போய் உழ போகிறோம்னு விழாமல் எப்படி நம்ம தப்பிக்கிறது, இதை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறேன். அதில் வலை விரிச்சாச்சு விழுந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதில் விழாமல் எப்படி தப்பிக்கிறது, இதில் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லுவாங்க. 3 மீன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. 3 மீன் தண்டோரம் அடித்தான். சரி நாளைக்கு இங்கே மீன் பிடிக்க போகிறோன்னு உடனே சொன்னாங்க. 1 மீன் சொன்னதான், 10-2 மீன் விட்டேன். நான் வந்து அரண்டை போயிட போகிறேன், வேற ஒரு குளத்துக்கு போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றது. உடனே சிரிச்சே முட்டாள், அவன் தான் பைத்திய அந்தரமாக சொல்லியிருக்கான், நம்ம மீன் போகணும்னு சொல்லிட்டு 10-2 பெஸாம் போயிடுச்சு. அதை தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அடுத்தது அணை கட்டலாம். அணை கட்டும்போது ஒன்று தண்ணி குடிச்சிது, அதை ஒரு கழிவு குடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ என்ன செஞ்சுது, ஐயோ நம்ம தப்பிச்சு ஓடிக்கலாம் நினச்சோம், நம்ம செஞ்சுட்டு நினச்சது நம்ம அதை வளவரிச்சதில் மாட்டி போனாலும். ஆக இந்த 3 மீனில் அறிவாக இருக்கிறது முதல்ல தப்பிச்சுட்டு போயிடலாம். 1, 2 குதிக்கும்போது அந்த மண்ணில் விழாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி விழுந்தனா அதுவும் தப்பிச்சுருப்பேன். கணக்கு கட்டுப்பட்டுருக்கேன் தப்பிக்க முடியாமல் அதுவும் ரொம்ப போச்சு. ஒன்று எப்பயுமே அடாக் பாடாமல் வந்து அவன் போகிற திருந்தது மீன் அவனுடைய வலையில மாட்டி மனுஷனுக்கு உணவாக போச்சு. இதுதான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இப்போ வலை விரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, வலை விரிச்சாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 வாரம் போட்டாச்சு. இதில் எத்தனை பேர் வெளியில் போகிறீங்க, தப்பிக்க போகிறது எத்தனை பேர் தப்பிக்கலாம், எந்த பிறகு பார்த்துக்கலாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர், இதாக வந்துட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர். இந்த போகணும் நீங்கள் எந்த இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ அந்த கதை படித்து இப்போ நான் வாழ்வே நம்மளுடைய எக்கனாமிக்கல் போகிறேன். இப்போ அந்த எக்கனாமிக்கல் லெவலில் அமெரிக்கா சீனா போக உடைய ட்ரேடு வாரில் இன்றைக்கி பல பொருள்களோட விலை தார் மாறாக ஏறுது. பல பொருள்கள் தார் மாறாக இறங்குது. எது எப்போ இறங்கும், எப்போ எது ஏறும் அப்படின்னு சொல்லல. ஒரு காருக்கு மினிமம் நம்ம கட்ட வேண்டியது
200 லட்சம் ரூபா கட்டிட்டீங்கன்னா தான் ஒரு கார் உங்களுக்கு கொடுப்பான். மிச்சத்தை வந்து டியூவில் போடுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டியூவே கட்டியிருக்கேன், ஃபஸ்ட் டியூ கட்டிங்கனாலே போகிறோம் கார் உங்களுக்கு தரான்றான், ஃபஸ்ட் டியூ கட்டிங்கனாலே மோட்டர் சைக்கிள் தரான்றான். அப்போ என்ன ஆச்சு, கன்சியூமர்ஸ் இல்லை, வாங்குறவன் இல்லை. 200 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குற இடம் கொடுத்து கட்டினா தான் கிடைக்குன்ற நடை போய் வாங்குறவன் இல்லாதால அவங்க தலையில் கட்டுறதுக்கு மறைச்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓ, சீப்பாக கொடுக்குறான்னு நினைக்கல, சீப்புக்காங்க. ஓ, உங்களை வந்து அவங்களோட நீ நல்லபடியாக காரில் போனோன்றும் கம்பெனிக்காரன் நினைக்கல, உங்கள் தலையில் கட்டுறான். சேல்ஸ் பண்ணி ஆகவா சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் கன்சூமர்ஸு நீங்கள் வாங்குவீங்க. இதோடைய பலன் என்னென்னா, உங்களால் திருப்பி கட்ட முடியுமான்றது கேள்விக்குரியிடும். ஏன்னா எல்லா பொருளாதாரம் நெருக்கடியில் வரும்போது இன்றைக்கு இருக்கிற ரூபாயுடைய மதிப்பு கம்மியாகிட்டே வருது. ரூபாயோட மதிப்பு கம்மியாகும்போது அந்த நேரத்தில் யாருக்கு வேலை போகணும்னு தெரியாத சூழ்நிலை இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் எங்கே கொடுத்தோம்னா நம்ம திருப்பி வாங்க முடியுமாட்டோ தெரியாமல் இருக்குது. எந்த கம்பெனி டிவியாடாகும், எந்த கம்பெனி ஹையாகும், எந்த கம்பெனி ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குற தொழில். இன்றைக்கி இந்த வருஷம் நான் கடை வச்சுருக்கேன், அடுத்த வருஷம் இந்த கடை வைக்க முடியுமானோ தெரியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்றது எத்தனை பேருக்கு தெரியும். இதில் நீங்கள் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்லப்படுறது, நீங்கள் சமாளிக்கிறதுக்கு போகமான வகம் உங்களுடைய லிக்விட் கேஷ், அதாவது பணமாக எவ்வளோ வச்சுருக்கீங்க பேங்க்லையும், அதல்லது கோல்டாகும் அல்லது சில்வராகும் எவ்வளவு பணம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையப்போகுது. அடுத்தது இதனுடைய இந்த தேக்க நிலையால் உங்களுடைய எவ்வளோ நேரம் உழைக்க போகிறோன்றது நமக்கு தெரியல. ஏன்னா வேலையே இல்லைன்னும் போது நம்ம எங்கே உழைக்கிறது. அதனால் குடும்பமான வரலாம் புதிய தொழில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகமான பணத்தை போட்டுல இது உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு ஒரு நாளைக்கு நம்மளுடைய சாப்பாட்டு செலவுக்காவது வர மாதிரி ஒரு தொழில் உருவாக்கி பண்ணுங்க. ஒவ்வொரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களும் அது மேனேஜராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ஸ்கேவஞ்சராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்கிறப்பாங்க. உங்களால் முடிஞ்சதுதான் ஒரு தொழில் கம்பல்சரி இருக்கு. ஏன்னா எந்த கம்பெனி எப்போ மூட போகிறாங்கன்னு தெரியாதால யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி தான் புரிஞ்சு தருவோம். அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இனிமையாக ஏதாவது ஒரு தொழிலை நம்ம இறங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் இறங்குங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வைக்காதீங்க. தேங்க்யூ.